இருள் நிறைந்த வாழ்வு நீங்காத துயரங்கள் நிம்மதியற்ற இரவுகள் வழி தெரியாமல் விழிபிதுங்கி நிற்கிற உங்கள் வாழ்வின் விடியலாய் இதோ வருகிறது அற்புதங்கள் ஆயிரம் உங்கள் அபிமான ஹோப் டிவியில் காண தவறாதீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அன்பு நேயர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இம்மட்டும் நம்மோடு இருந்தவர் எவனேஷர் இனிமேலும் நம்மோடு இருப்பவர் இம்மானியல் அந்த ஒப்பற்ற ராஜாதி ராஜா இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக இந்த நாளில் கூட இந்த அற்புதங்கள் ஆயிரம் என்ற நிகழ்ச்சியை சிறப்பிக்கத்தக்க விதத்தில் அருமையான ஊழியக்காரர் நம் மத்தியில் இருக்கின்றார்கள் உங்கள் சார்பாக ஐயா ஜான் சம்பத் அவர்களை நான் வாழ்த்தி வரவேற்க விரும்புகிறேன் ஐயா ஜான் சம்பத் சம்பத்ரா உங்களை மிகுந்த சந்தோஷம் உங்களுடைய ஊழியங்களை கேள்விப்பட்டிருக்கோம் நல்ல ஊழியக்காரர் அப்படிங்கிறதெல்லாம் அறிஞ்சிருக்கோம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் சாட்சியை எங்க கூட பகிர்ந்து கொள்ள போறீங்க அது அனைவருக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் ஐயா சம்பத் எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க என் ஆலகிராமத்திலிருந்து வர்றீங்க ஆலு கிராமம் விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஆலு கிரா கிராமம் வந்து வரீங்க மிகுந்த சந்தோஷம் உங்களுடைய குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம் தானா இல்லை எங்கள் குடும்பமே ஒரு இந்து குடும்பம் தான் சரி இந்து குடும்பத்தை தான் வந்தோம் நம்ம வாழ்ந்த இடம் வந்து புதுப்பேட்டை சென்னை ரெண்டு சரி அங்கதான் வந்து நம்ம வளர்ந்தது நம்ம குடும்பம் ஒரு நல்ல குடும்பம் எந்த ஒரு காரியத்துக்கும் அவங்க செயல்பட மாட்டாங்க தவறான ஒரு காரியத்துக்கு போகாத ஒரு குடும்பம் அப்படிங்கும் போது இந்து பக்தராக இருந்து இந்து கோயிலுக்கு போகிறது வருது அப்படி இருப்பாங்க நம்ம குடும்பம் ரொம்ப இந்து அதாவது அந்த தெய்வ பக்தி தெய்வ பக்தி இந்து குடும்பம் குடும்ப குடும்பம் சரி அப்புறம் நான் சிறியவனாக இருந்து ஒரு அஞ்சாவது வரைக்கும் நான் படித்தேன் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சீங்களா அது வரைக்கும் அதுக்கு மேலே படிக்க முடியலையா அதுக்கப்புறம் அந்த சின்ன வயதுலேயே சில தவறான ஒரு காரியத்தை எல்லாம் செயல்பட்டுட்டோம் எப்போ அஞ்சாவது வகுப்பு படிக்கும்போதே போதே அந்த அந்த படிக்கிற நோக்கம் இல்லை படிப்பு வரல 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 படிப்பு வரல அதோட வீட்டோடு அப்படியே இருந்தாங்க அண்ணன் அடிக்க ஆரம்பித்தாங்க அப்பா அம்மாலாம் அடிக்க ஆரம்பித்தாங்க நான் பள்ளிக்கூடத்துக்கே போகிறதில்ல பள்ளிக்கூடம் பேரில் போய் வெளியே அங்கே போய் சுத்தினு இருக்கிறது சரி எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தில் இருந்தாங்க எங்கள் குடும்பத்தில் நாலு அக்கா ஒரு அண்ணன் நான் கடைசி கடைசியாரு மொத்தம் ஆறு பேர் குடும்பம் தான் இதில் பள்ளிக்கூடங்கள நான் வந்து அந்த அஞ்சாவது சின்ன வயதிலேயே நான் வந்து அந்த படிப்புன்ற நோக்கம் எனக்கு கிடையாது சரி அப்போயே அந்த அஞ்சாவதுலேயே சின்ன வயசுலேயே படிப்பு இல்லை பேக் எடுத்து போய் போட்டு விளையாடுத்து நேராக வீட்டுக்கு வந்துடுது நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு வந்து இப்படியா கடந்து கடந்து வீட்டில் போய் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் போக முடியல நாலு ஏறு இப்படியே வளர 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 பண்ணாங்க வீட்டில் என்ன பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன்னா இல்லையா ரொம்ப அதிகமான நான் என்ன பாடம் நடத்துகிறான்னு கேட்டால் சரியான தெளிவு சொல்ல மாட்டேன்றானே அந்த பாடத்தை தமிழ் பாடமாக கணக்கு பாடமாக எதுவும் சொல்ல மாட்டேன்டானே பள்ளிக்கூடத்தை விசாரிக்க ஆரம்பித்தாங்க சரி இவர் வந்து அட்டன்ஸ்லேயே சரியா கிடையாதுமா இவரு சரியா பள்ளிக்கூடமே இல்லை வராரு ஆனால் உள்ளே மாட்டாரு விளையாடித்தான் அப்படியே ஓர நீங்கள் தான் அதை பார்த்து கேட்கணும் இப்படி அன்னக்கு ரிப்போர்ட் வரும்போது ரொம்ப அடிக்க ஆரம்பித்தேன் அந்த படிப்பு நோக்கம் இல்லை அப்புறம் வளர 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 சில பிள்ளைங்களோட சேராமச்சு தவறான ஒரு வழியில் போக ஆரம்பிச்சிட்டேன் இது எத்தனை வயசுல இருக்கு இந்த தவறான வழியில் அவருடைய வாழ்க்கையை திரும்பியது திரும்பியது ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயசுலாம் வந்து ஒரு மோசமான நிலையில் வந்துட்டேன் சின்ன வயசுலேருந்து பழகி பழகி பதினெட்டு முடியக்கூடிய வரும்போது உலகத்தோட உலகமாக மோசமாக போய்ட்டேன் மோசமாக போயிட்டு வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு மகனாக நான் வந்து காணப்படல அவங்க சரி இப்படி வீட்டில் அதிகமான எருக்கிறது கிடையாது பசங்களோட போகிறது பள்ளிக்கூடத்தில் நைட்டில் பழகுது வெளிய சுற்றுறது சின்ன சின்ன தவறுகளை சில காசு கொடுத்தாக்கா ஒரு பிரச்சனை பெண்கள் தகராறு வந்தால் போகிறது நம்ம ஏரியாவுக்கும் அந்த ஏரியாவுக்கும் தகராறு நடக்கும் அதாவது நிறையா கடன் ஒரு ஏற ஆல்பேத் தேட்டரி ஆல்பேத் தேட்டரி நாங்கள் இருக்குது புதுப்பேட்டை அப்புறம் சிந்தாரப்பேட்டை இப்படியா ஒரு நாங்கள் சினிமா தேட்டரிக்கு போகிறது வர்றது படம் பார்க்குறது நண்பர்களோடு ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுங்களோடு ஒரு பிரச்சனை ஏற்படுது நம்ம நான் நண்பருக்கு ஒன்றானா நம்ம போய் கேட்கணும் அந்த ஏரியா பசங்க வர்றது நாங்கள் போகிறது இப்படியா பிரச்சனை நாளுக்கு நாளுக்கு அது வந்து கேஸ் அதிகமாக ஆகினே போடுது எனக்கு தெரியல ஓ அதாவது அல்மோஸ்ட் நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது அந்த நிலைக்கு வந்துட்டீங்க ஆனால் பசங்க வந்து சொல்ல மாட்டானுங்க இது ஒரு அமௌண்ட்டு மாரி பேசிடுவாங்க ஒருத்தர் வீடு காலி பண்ணலை ஒரு பிரச்சனை நண்பர்களுக்காக இல்லை ஒரு காசை வாங்கிட்டு தகாத ஒரு போதை தண்ணியெல்லாம் போட்டுக்கணும் நம்ம எதாக இருந்தாலும் செஞ்சிடும் பார்த்தோம் நம்மளை ஜெயிலுக்கு போனாலும் எடுக்க ஆள் இருக்கிறாங்க எதை பண்ணாலும் நம்ம ரெடியாக பண்ணோம் செய்யலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு டீமாக ஒரு பதினஞ்சு பேர் இருப்போம் பதினஞ்சு பேர் அந்த இதை நான் சொல்றது ஒரு பத்தொன்பது வயசு இருபது வயசுல இதெல்லாம் நடக்குது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு உள்ள சரி சொல்லுங்க இப்படியா நடந்து இருக்கும்போது வீட்டில் பிரச்சனை சரி இப்படியே இருக்கணும் ஒரு திருமணம் செய்யலாம் ஒரு மேரேஜ் பண்ணலாம் சரி காலுக்கு கட்டு போட்டு வைக்கலாம் ஒரு கட்டு ஒன்று போடலாம் கட்டு போட்டாங்க அப்புறம் எங்க அம்மாவுடைய உறவினர் வந்து அந்த ஆழ கிராமத்துல இருந்தாங்க பார்த்து ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்தாங்க திருமணம் செய்து சரி ஒரு ஒழுங்கா இருப்பான்னு அப்போ அப்பதான் அதிகமாக நடக்க ஆரம்பிக்குது அதாவது திருமணம் செய்த பிறகு அந்த மனைவி அந்த நமக்கு ஒரு மனைவி இருக்கிறா நம்ம இல்ல அந்த நோக்கெல்லாம் கிடையாது என்ன நண்பர் என்னை விட மாட்டேன்றாங்க அவங்க ஆட்டோவில் வர்றது என்னை கூப்பிடுறது வீட்டில் கேட்டாக்கா அக்காவுங்கள அடிப்பேன் அண்ணன் நடிப்பேன் பெற்றோருங்களை அடிப்பேன் என்ன யாரும் எதுவும் கேட்கக்கூடாது என்னுடைய வழியில விட்டுருங்க அவங்க மனைவியெல்லாம் இருக்கட்டும் நான் மனைவோட அதிகமாக இருக்கும் அவங்க ஒரு அஞ்சு வருஷமா குழந்தை இல்லை வருவேன் சந்தோஷத்துக்கு அவங்க கூட இருப்பேன் போய் நேரம் பெதனா கேட்டேன்னா ஓடி போகும் வீட்டுக்கு ஓ அந்த அளவுக்கு ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை துன்மார்க்கமான வாழ்க்கை நிறைய கெட்ட பழக்கங்கள் உண்டு போதை ஊசி உண்டு போதை மாத்திரை அப்புறம் கெஞ்சான்ற போதை சருக்குன்ற போதை எல்லாமே உண்டு பசங்க ரெடியாக வாங்கி வச்சுருப்பானுங்க ஆனால் உங்களை பார்க்கும்போது அப்படி தெரியவே தெரியலையா இல்லையா குழந்தை முகம் மாதிரி இருக்குது ஆனால் இப்படியாப்பட்ட நிலையிலிருந்து நீங்கள் மீண்டு வந்திருக்கீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்குது சரி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இது செய்கிறது தப்புனே தெரியலையா இல்லை அப்போ எனக்கு தெரியல ஆ தான் இது இப்படி தான் ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்கும் அப்படின்றது அதே அப்படி நம்ம இதை நம்ம செய்யாத இருந்தாக்கா நண்பர்கள் என்னை வந்து மதிக்க மாட்டாங்க ஓ அப்படி வந்து நிலையில் பயந்துட்டான் மிச்சமாக தேவையில்லாதவன் அப்படி இருக்கும்போது தான் சரி இவங்களோட நம்ம கொஞ்சம் அதிகமாகவே செய்யணும் அப்படின்னு நாங்கள் அதில் ஒரு ஏழு பேர் கொஞ்சம் வேகமாகவே இருப்போம் அதாவது உங்களை நீங்கள் முன்றித்தி கொள்வதற்கு உங்களுடைய பெருமை எங்களுக்குள்ள ஒரு டீம் யார் முதல் அடிக்கிறாங்களோ யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் மொதல் உரிமைங்க இப்படி கொஞ்சம் பயந்து பின் வாங்கி போகிறவங்க வந்து எங்கள் டீம்ல இருக்கிறவங்கள அவங்கள அடிப்பாங்க சரி இந்த காலகட்டங்களில் காவல்துறையினுடைய கண்ணில் நீங்கள் மாட்டவில்லையா மாட்டவே தொடர்ந்து இந்த கேஸ் அதிகமாக ஆகும்போது அப்புறம் தான் என்னுடைய பேர் அடிபட்டது சம்பத்துனா யாரு ஓ கிருஷ்ணாப்பேட்டையில் அதாவது வீரமணி இருந்த ஏரியா கிருஷ்ணாப்பேட்டை ஐயா ஒரு பயங்கரமான ஊழையான சேற்றில் ஒழண்டுகிட்டு இருந்திருக்கீங்க ஆமாம் ஐயா ஆண்டவர் அதுல இருந்து உங்களை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா அது பெரிய சாட்சியில் பெரிய சாட்சி ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் உங்களை சந்திக்க போறோம் எனக்கு அன்பானவர்களே ஊழியான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஊழியக்காரனுடைய அனுபவத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் சற்று எங்களோடு நீங்கள் காத்திருக்கும்படி அன்போடு கேட்கின்றேன் மீண்டும் சந்திப்போம் அருமையான ஊழியக்காரர் ஜான் சம்பத் அவர்களை ஐயா ஜான் சம்பத் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில எப்படி நீங்க தொடப்பட்டீங்க கிறிஸ்தனுடைய அன்புனால எந்த சம்பவம் உங்களை தொட்டிச்சு தொட்டுச்சு அதாவது இந்த பிரச்சனை நடந்ததுன்னு சொன்னாங்கல்ல ஆமா அதுக்கப்புறம் என்ன போலீஸை தேட ஆரம்பிச்சாங்க மிஸ்ஸா போட்டாங்க ஒரு வருஷம் என்ன மிஸ்ஸா போட்டுட்டாங்க அப்ப நான் சென்ட்ரல் ஜெயிலே இருந்தேன் ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷம் முடிஞ்சு நான் வெளியே வரும்போது எங்கள் அக்கா வந்து சர்ச்சுக்கு போயிருந்தாங்க நாத்தியம்ம சபைக்கு அவங்க போயிட்டு இப்போ நான் சொல்கிற சாட்சி மாரி அவங்க டிவிலையும் அந்த சபையில் சொல்கிற சாட்சியெல்லாம் அக்கா கேட்டு இருக்கிறாங்க கேட்டுட்டு அம்மா கையில் வந்து சொன்னாங்க ஆமாம் தம்பிக்காக நீ வந்து கடவுளை நோக்கி பார்த்தீன்னா தம்பியோட வாழ்க்கை மாறிடுமா இனிமேல் அந்த மந்திரம் சூனியம் அந்த பாங்கியலை போகிற காரியத்தில் விட்டுடு ஏன்னா உங்கள் குடும்பத்தில் மந்திரம் இதெல்லாம் ரொம்ப தேடி போவாங்க ஓ தேடி தேடி போவாங்க ஒரு நல்ல வயல எதனா ஒரு வருமானம் இல்ல ஒரு திருந்த இல்ல ஒருத்தர் அப்படின்னா இதெல்லாம் தேடி போய் அவங்க செய்யறோம் இந்த மை வைக்கிறது மை வைக்கிறது சரி எந்திரம் கெட்டுறது ஆமா எந்திரம் சரி இப்படி இதெல்லாம் நீ போகாதமா இனிமே நீ கடவுளை தேடு அப்படின்னு போட்டு அம்மா சர்ச்சுக்கு போய் எனக்காகவே ஞான சாண்டாங்க ஓ சரி 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 என் பையன் திருந்தணும்னு அப்போ அந்த நான் வந்து எல்லா சாமியுமே வந்து கும்பிட்டுக்கினே போவேன் அது மாதா கோயிலாக இருந்தாலும் இந்து கோயிலாக இருந்தாலும் ஏசுவாமி எல்லாத்தையும் நான் வந்து பொதுவாக இது பண்ணின்னு போவேன் அப்புறம் அம்மா தேடும்போது எனக்காக தொடர்ந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்க அப்புறம் இந்த சிந்தாரப்பட்ட சச்சர் சிந்தாரப்பட்ட மார்க்கெட்டு உள்ளே ஒரு சபை இருக்குது தேவதாஸ் அவர் பேர் அவர் பேரை சொல்லி வந்து பையனை வந்து பாருங்கள் எங்கள் பிள்ளையை வந்து பார்த்து நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுங்கள் ஆனால் ரொம்ப கூச்சப்பட்ட நான் சொன்ன பாஸ்டர் ஐயா என்ன வந்து கடவுள் ஏற்றுக்குவாங்களா நான் இவ்வளோ பெரிய காரியம் என்ன பண்ண ஐயோ உங்களை தான் உங்களை தான் தம்பி முதல் ஏற்றுக்குவாங்க நல்லா அம்மா சொன்னாங்க நான் ஒரு பாஸ்ட்ன்ற முறையில் சொல்கிறேன் ஏற்றுங்க உட்காருங்க சரி நான் ஒரே ஒரு நாள் அந்த சிந்தாரப்பட்ட சபைக்கு போனேன் ரொம்ப அசிங்கப்பட்டு கூச்சப்பட்டு பின்னாடி உக்காந்தேன் அதோடு வந்துட்டேன் வந்துட்டு திருப்பி என்ன பண்ணால் சரிங்க தான் பிரச்சனை வருது நான் பண்ணாங்க எனக்கு குழந்த ஒரு அஞ்சு வருஷமாக இல்லை அதுக்கப்புறம் என்னுடைய மூத்த மகன் அண்ணாமலை பிறந்தான் அவன் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணால் நாங்கள் ஊரோட கிராமத்துக்கு போயிட்டோம் கிராமத்தில் போயும் அங்கே போய் என்ன பண்ண இந்த சாராய வியாபாரம் பண்ணியிருந்தேன் அது ஆல கிராமம் அப்படின்னால நான் கேள்விப்பட்டுக்கேன் சாராயம் காய்ச்சி விற்பது விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு பெயர் பெற்ற கிராமம் அப்படின்னு சரி அந்த சாராயம் கடல சாராயம் எடுத்து அதை விற்று அதுலேயும் நாஸ்ட் லாஸ்டாகி உட்காரும்போது தான் அம்மா இங்கே வந்து கிராமத்துக்கு வர ஆரம்பித்தான் அந்த ஆல கிராமத்துக்கு அப்போ இயேசு பற்றி சொன்னாங்க சரிம்மா நான் இவ்வளோலாம் பண்ணிட்டேன் இனிமேல்ட்டு கடவுள் நான் வந்து தேடுறேம்மா இனிமேல் எதுவும் தேவையில்லை நீ தாய் சொல்லுதுனால நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் எனக்கு யாரும் தேவையில்லை இதுதான் அவங்க ஆரம்பம் அதுக்கு பின்னால் நீங்கள் முழுமையாக ஒப்பு கொடுத்துட்டீங்களா மறுபடியும் தப்பான வழிக்கு போனீங்களா சொல்லும்போது நான் ஏற்றுக்கொண்டேன் நிறைய கஷ்டப்பட்டாங்க ஜெயிலில் இருக்கும்போது வரும்போது போகும்போது எல்லாவற்றிலும் நிறையா கஷ்டப்பட்டாங்க சரிம்மா உனக்காக நான் கடவுளை ஏற்றுக்கொள்கிறேன் அதோடு தான் யாருடைய கான்ட்ரீட்டும் சென்னைக்கே நீ வராத இந்த பகுதிக்கே நீ வராத இன்னும் வந்து அக்காலேருந்து எல்லாமே ஒன்று என்ன மருந்து கொடுத்து சாகடின்னு சொல்கிறாங்க அவங்க பொண்ணாட்டி யாருன்னா கொண்டு போயிட்டோம் அவனுக்கு தேவை இல்லை நல்ல பொண்ணு அது அவனுக்கு இந்த ரெண்டு புள்ளியே போதும் சொல்லிட்டாங்க சரிம்மா இது நான் வர மாட்டேன் அப்புறம் அந்த ஏரியாலேயே இருந்தேன் இருந்து கடவுள் வாழ்க்கையோ ஒப்பு கொடுத்து நாத்திகம்மா சபை தான் நடத்தி இருந்தேன் அங்கே ஏஜி இது திண்டிவனத்தில் அந்த சபைக்கு போனேன் அப்புறம் ஒரு ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன் அப்படியே இருந்ததுலேயே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வரும் இப்போ உங்களுடைய தாயினுடைய ஜபமும் ஆமாம் உங்களுடைய தாயினுடைய கண்ணீர் உங்களுடைய வாழ்க்கை மாறியதற்கு ஒரு முக்கியமான காரணம் அதில் எந்த மாற்றமும் இல்லை உங்கள் அம்மா இருக்காங்களா இல்லையா இப்போ அம்மா வந்து பாரிஸ்ல இருக்கிறாங்க இருக்காங்க வயசு என்ன இருக்கும் அவங்கள வயசு தொண்ணூத்தஞ்சாவதுங்க நல்லா இருக்காங்களா சரி ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்கள் இப்போ இந்த சத்தியத்துக்குள்ளே எப்படி நீங்கள் வந்தீங்க இந்த அந்த சத்தியத்தில் எப்படி வந்தாலும் நாத்தியம சபை நடத்திக்கினே இருக்கும்போது அப்புறம் நாத்தியம சபை நடத்தினாலும் ஒரு பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு செழிப்பாக தெரியல எனக்கு உண்மையான ஒரு பலன் கிடைக்கல ஆனால் ஒரு சமாதான சந்தோஷம் இருக்குது இப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஆலகிராம பகுதியில் வந்து உண்மையான இந்த ஓய்வாளர் சத்தியத்தை ஒரு பிரதர் ஒருத்தர் வந்து அறிமுகப்படுத்தினார் நான் நாத்திகம்ம சபா அப்படிலாம் நடத்தின்னு இருக்கிறேன் பசங்க வந்து ஒரு பன்னெண்டாவது படிக்கிறான் பையன் என்னுடைய பெரிய மூத்தமாக பன்னெண்டாவது படிச்சுன்னு இருக்கும்போது ரெண்டாவது பையனும் அவன் ஒரு பதினொன்றாவது படிச்சுன்னு இருக்கிறான் அப்போ நாத்தியம சபை இந்த உண்மையான சத்தியம் ஆளாகிற்கு வந்தது சொல்ல ஆரம்பித்தாங்க அந்த சத்தியத்தை நான் ஏற்றுக்கினேன் உண்மையான ஓய்வு நாள் தானா அப்படின்னு நான் அதிகமாக படிக்கலை ஆனால் படிக்க சொல்லி நான் கேட்கும்போது எனக்கு கரெக்டாக அது வந்து புரியல புரியும் அப்போ ஆயத்த நாள்னா எது ஓய்வு நாள்னா எது வாரத்தின் முதலாம் நாள்னா எதுன்னு நான் பல முறை அதை எங்கள் பசங்களை அப்போ கரெக்டான ஒரு நாள் சனிக்கிழமை தான் அந்த சகோதரர் அந்த சகோதரர் யாரும் இல்லை நம்ம ரவி பிரதர் இப்போ நம்ம மேரேஜ் பண்ணல பத்து அவருடைய மாமனார் ஓ சரி 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 அவர்தான் அவருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை அவர் ஏதோ ஒரு யாருன்னா பார்த்து ஒரு சுபிசேஷம் அறிவிக்கலாம்னு வந்தார் அவர் பல முறை இன்னும் ஒரு நாலு வாரமாக தேடினு இருக்கிறாங்க அப்புறம் வந்து அவங்க பேசுனாங்க சரிங்க அது உண்மையான சத்தியம் தானே ஏற்றுக்கொள்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ நம்ம சபையில் அப்படியே குறைஞ்சது ஒரு முப்பத்தஞ்சு பேர்கிட்ட வராங்க அவங்களுக்கு பொறுமையாக எல்லா நாளும் ஒரே நாள் தான் கடவுள் கூட ஏசினாள் நாற்பது நாள் உபவாசம் போட்டார் இந்த நாள் இந்த நாள்னு பார்க்கல எல்லா நாளும் ஆசீர்வாதமான நாள் ஆனால் அதை சீக்கிரமாக ஓய்வு நாளில் அவங்க அறிமுகப்படுத்தலை பொறுமையாக பொறுமை நடத்திக்கினே இருந்தேன் முக்கியமா சனிகம்மக அந்த முக்கியத்தை கொடுத்து ஜெவம் பண்ண ஆரம்பித்தேன் நாத்திகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருந்தேன் அம்மா கொஞ்சம் வேலைக்கு இன்னைக்கு ஒரு மீட்டிங்கு நீங்களே பார்த்து அப்படியே ஓ கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல முடியாது அவங்க கொஞ்சம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குவாங்க அப்போ அதே சத்தியத்தை அவங்களுக்கு நான் போதிக்க ஆரம்பிச்சேன் அம்மா இதுதான் சொல்லுது நம்ம இனிமேல் இதை வந்து நம்ம வந்து உண்மையாண்மை பின்பற்றணும் அந்த ஒய்நாள் சத்தியத்துக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் என்னோட மூத்த மகனை ஊழியத்துக்கு படிக்க வைக்கலாம்னு எனக்கு ஒரு ஆர்வம் அப்போதான் பாஸ்டர் திரை ராஜிகரன் அறிவு சரி ஐயா உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கை தடம்புரண்டு எங்கோ போயிருக்கக்கூடிய வாழ்க்கை ஆண்டவர் உங்களுடைய தாயின் கண்ணீரை கேட்டு ஒரு நல்ல இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம் அன்பான நேயர்களே கர்த்தரால் தொடப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு மேன்மையானது என்பதனை சாட்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களோடு சற்று காத்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் அருமையான ஊழியக்காரர் சம்பத் அவர்களை ஐயா உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கை தொடப்பட்ட ஒரு அற்புதமான அனுபவத்தை சொல்லிக்கிட்டு வந்தீங்க இப்போ நான் அவங்க கேட்க விரும்புகிற கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா பயங்கரமான அனுபவத்திலேருந்து வந்திருக்கீங்க நீங்கள் சாதாரணமான அனுபவம் இல்லை இப்போ ஒரு புதிய சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க இப்போ உங்களுடைய வாழ்க்கை வந்து ஏதாவது ஒரு காலகட்டத்தில் திரும்ப அந்த பழைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கக்கூடிய சம்பவம் ஏதாவது நடந்ததா இல்லை ஏதாவது தெரியுது நம்ம எவ்வளோதான் சில நேரங்களில் பழைய வாழ்க்கையை விட்டு வந்தாலும் சில நேரங்களில் சமுதாய நிர்பந்தம் விசாசு கொண்டு வருவான் கொண்டு வருவான் அதே போன்ற சூழ்நிலையில அந்த இடத்துக்கு போயிடலாமே அப்படின்னு ஏதாவது தோணிச்சா அப்படி எதுவும் தோண்டலை ஒரே ஒரு பைபிள் வசனத்தில் அந்த ஒரு பெரிய சிலையை நிறுத்தின ஒரு

சில அவங்களுடைய பிரச்சனைகள் நான் பங்கு பெறும்போது அந்த பணம்லாம் வரும் ஃபோனும் வரும் தானே வரும் இல்லைங்க இப்போ நான் வந்து அந்த லைனில் கிடையாது நான் வந்து கடவுளோட இறேன் கடவுள் ஒன்னும் நேசிக்கிறார் ஏசா பாலிசா அங்கே அதை கட் பண்ணாங்க அவர் நான் என்ன யார் அலுவல போயிட்டு இருக்கிறார் பழகு என்னன்னு ஏசோ கதையை விட்டு கதையே கிடையாது சரி இதே போன்று பொதுவாக சமுதாயத்தில் ஒரு மனுஷன் வந்து நல்லவனா கெட்டவனாக இருந்து போது அவனுக்கு எதிரிகள் நிறைய வருவாங்க உடனே இருந்தவங்க ஏதாவது அனுபவம் அனுபவங்களில் வந்து இன்னும் ஒரு எழுமாள என்ற ஒரு ஃப்ரெண்டு அவரால் சில பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுது ஆனாலும் என்ன பண்ணாலும் கடவுளை அதில் என்னை விடலை நான் கிறிஸ்துக்குள்ள இருந்தும் அந்த வழக்கில் என்னை தேட ஆரம்பித்தாங்க அப்போ நானே டைரெக்டாக ஸ்டேஷனுக்கு போய் பேசினேன் ஏன்னா அந்தமாரி கடவுளுக்குள்ளே இருக்கிறேன் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அப்போ அவங்க எஸ்ஐலேருந்து இன்ஸ்பெக்டர்லேருந்து ஏசி வரைக்கும் இவர் என்ன பண்ணுறார் எந்த கிராமத்தில் என்ன செய்யலாம் ஆழ கிராமத்தில் வந்து என்கொயரி பண்ணிக்கிறாங்க ஓ சரி சரி பண்ணும்போது ஆமாங்க இவர் இந்த இடத்துல பதினஞ்சு வருஷமாக சர்ச்சு தான் நடத்துகிறாரு இப்போ எந்த சம்பவமும் கிடையாது ஆனால் இதுக்கு அப்போ உடனே நான் பண்ணி இனிமேல் கிராமத்துலேயே இருந்து ஊழி தேனி செஞ்சுட்டு இப்போ என் கூட இருக்கிறவங்களாம் எல்லா துன்மார்க்கமாகவே இருக்கிறாங்க ஆனால் கடவுளுக்குள்ளே வரலை ஆனால் ஒன்றும் அவங்க மனம் திரும்பலை அவங்களுக்காக நான் பலமுறை சொல்லிட்டேன் சரி அது அப்போ நீங்க அறிந்து கொண்ட இந்த மெய்யான தெய்வத்தினுடைய அன்பை உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் தெரிவிச்சுட்டேன் யாராவது மனம் மாறி இருக்காங்களா அந்த அதே மாதிரி மனம் மாறிட்டாங்க ஞானசனம் எடுத்துட்டாங்க எடுத்து இன்னும் ஒருத்தர் பின்மாற்றத்தில் இருக்கிறாரு ஆனால் நினைச்சுங்கிற ஆலயத்துக்கு போக முடியல சரி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க நாங்களும் ஜெபம் பண்றோம் இப்போ ஒருவேளை இந்த கிறிஸ்துவை நீங்க தெரிந்து கொள்ளாமல் இருந்திருந்தால் இருந்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க ஒன்று வந்து போலீஸ்காரங்க என்னை வந்து சகடிச்சிட்டு இருப்பாங்க இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை தான் முடிஞ்சிட்டு இருக்கும் இல்லை நண்பர்கள் எதனால் ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க இதுதான் உண்மை இதுதான் உண்மை பரவாயில்ல அப்போ ஒரு அந்த ஒரு கொடூரமான இருந்து ஆண்டவர் உங்களை தூக்கி இல்லையா அந்த ஆண்டவருக்காக என்ன செஞ்சிருக்கீங்க உங்கள் ஊழியத்தில் அங்கே அப்படியாப்பட்ட தெய்வனுடைய வாழ்க்கையை மாற்றின தெய்வத்துக்கு என்னுடைய பிள்ளைகளை என்ன பண்ண முழுமையாக நான் ஒப்புக் கொடுத்துட்டேன் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க என்னுடைய பிள்ளைகள் வந்து ரெண்டு பேரும் பாஸ்டராக இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் ஐயா நம்மளுடைய மூத்த மகன் விழுப்புரம் பகுதியில் கெர்சுமனை கொண்டு வரும்போது அப்போ நானும் வந்து நம்மளுடைய மகனை வந்து அந்த புனே காலேஜில் சேர்ப்பதற்கும் எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது அப்போ பாஸ்டர் திரைராஜ் மூலமாக நம்மளுடைய மூத்த மகனை புனே காலேஜில் சேர்ப்பதற்கும் இரண்டாவது மகனே அந்த காலேஜில் சேர்ப்பதற்கும் நம்ம சர்ச்சில் வருகிற தம்பி பத்து அப்புறம் லோகு பிரதாப் அஞ்சு பேர் இன்றைக்கி பாஸ்டரில் அந்த

இப்படியா ஒரு நான் அஞ்சு மேரேஜ் கிட்ட பண்ணி அஞ்சு மூணு எட்டு எட்டு உங்கள் இருந்து நீங்கள் எங்கேயோ ஓடி ஒளிந்து திரிந்த ஒருவரை பிடித்து கொண்டு வந்து ஆண்டவர் அந்த கிராமத்தில் வச்சு எட்டு ஊழியக்காரர்களை எழுப்பியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஐயா இன்னும் ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு விரும்புறீங்க உங்களுக்கு இன்னும் கடவுளுக்காக நம்ம புதிய புதிய கிராமத்தை சந்திக்கணும் புதிய புதிய நபர்களை சந்திக்கணும் ஊழியத்தை செய்யணும் நம்மளை போல எத்தனையோ பேர் பழைய வாழ்க்கையில் கிடக்கிறவங்கள அவங்களை எப்படியாவது சத்தியத்தை சொல்லி இந்த மெய்யான வாழ்க்கையில் அவங்க வருவதற்கு நான் வாஞ்சியா இருக்கிறேன் சரி ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து அவங்ககிட்ட நான் கேட்க விரும்புகிற கேள்வி என்ன அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த தாக்கங்கள் எப்படி இருக்குது அதாவது சில நேரங்களில் பிசாசின் பிடியில் இருந்து நீங்கள் இருந்து வந்த இடம் மிக மோசமான இடம் பிசாசின் இடம் அதில் விட்டு வெளியே வந்தீங்கன்னா பிசாசினுடைய ஒரு தொந்தரவு ஒரு தாக்குதல் எப்பவுமே உங்கள் முன்னால் இருக்கும் இருக்கும் அப்படியே ஏதாவது அனுபவத்தை அணு அழு அனுபவிச்சிருக்கீங்களா உங்கள் குடும்பத்தில் எங்கள் குடும்பத்தில் சத்துரு தாக்கங்கள்லாம் கேட்டால் வீட்டு அம்மாவுக்கு தான் உடம்புனால சரியில்லை நம்ம வந்து ஏன்னு கேட்டால் எவ்வளோ தாக்க முடியும் ஆனாலும் நான் அந்த ஜபத்தில் இருக்கிறதுனால சில அதிகமான சோதனையை நான் வந்து நேரிடுவது கிடையாது எனக்கு அதிகமாக இரவு நேரத்தில் தூக்கமே வராது தூக்கம் வர நேரத்தில் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படியே ப்ரேயர் பண்ணி வீட்டுலேயே அப்படியே ஜெபத்தில் இருப்பேன் அப்படி இருக்கும்போது ஆனால் அநேக யோசனைகள் உண்டு பண காரியத்துங்களை கொண்டு வந்து காட்டுவான் ரொம்ப பிரச்சனை காரியத்தில் கொண்டு வந்து காட்ட எல்லாத்தையும் நான் வந்து எல்லாத்தையும் மேற்கொண்டு உதவி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தொடர்ந்து பயன்படுத்துகிறான் ஒரு சின்ன ஜபம் பண்ணலாம் ம் நல்ல பிதாவே அற்புதமான ஒரு அனுபவம் ஐயா ஊழியான சேற்றிலிருந்து நீர் மனிதனை தூக்கி எடுத்து உம்முடைய ஊழியக்காரனாய் நிறுத்தி அநேக ஊழியக்காரர்களை கொண்டு வருவதற்கு உதவி செய்த உள்ள ஆண்டவர் இதை பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் அநேகருடைய வாழ்க்கையை தொட்டு உமக்காக வணைந்து கொள்ளும்படியா ஜபிக்கிறான் உம் நாம மய்மைப்படட்டும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே நன்றி ஐயா கர்த்தவர்களை ஆசிரியப்பார் எனக்கு அன்பானது தேவனுடைய பிள்ளைகளே அற்புதங்களில் அற்புதம் அதிசயங்களில் அதிசயம் பாவத்தின் சாயலில் பிறந்து வளர்ந்த ஆத்மா பாவத்தை விட்டு மணந்திரும்போது உங்களுடைய கண்களுக்கு முன்பாக சாட்சியாய் அருமையான ஜான் சம்பத் அவர்களை தேவன் நிறுத்தி உள்ளார் உங்களுடைய வாழ்வையும் ஆண்டவர் மாற்றி ஒரு அற்புதமான வாழ்வாய் அவருக்கேற்ற பாத்திரமாய் வணந்து உங்களை மட்டுமல்ல உங்களை கொண்டு அநேக ஊழியக்காரர்களையும் என் ஆண்டவர் எழுப்புவதற்கு காத்திருக்கிறார் அந்த ஆண்டவுடைய கரங்களிலே ஏன் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கக்கூடாது ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக்கொடுங்கள் உடைந்து போன பாண்டமாக இருந்தாலும் என் ஆண்டவர் உங்களையும் உயிருள்ள சாட்சியாக நிறுத்துவதற்கு ஆயத்தமா இருக்கிறார் வெக்கப்படாதீர்கள் காலம் தாழ்த்தாதீர்கள் ஆண்டோடைய கரங்களை உங்களை அர்ப்பணியுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வாராக ஆம